அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது நம்ம வில்லேஜ் டிகிரி பைத்தியம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பகல் சுற்று. பகல் சுற்றுன்னா பகல் போட்டு நம்ம சுற்று சுற்றுறது, பகலில் சுற்று சுற்றுறது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், செக்கில் நடுப்பகுதியை பிடிச்சிக்கிறோம், இந்த கையை மாறு பகுதியில் வச்சு இந்த சுற்று சுற்றும் போதே என்ன பண்ணுறோம்னா பகலில் சுற்றுறோம். அதாவது ஏற்கனவே வந்து இடது பக்க சைடு சுற்று போட்டிருப்போம், அதிலே பகல் போடுறோம். நல்லா பாருங்கள், பொறுமையாக சொல்கிற மாதிரிங்க. ஏற்கனவே நம்ம இடது சைடு சுற்று போட்டிருப்போம் இல்லையா, இப்படி சுற்றிட்டு இருப்போம். அதில் போடும்போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே கீழே கொண்டு வரோம், அதுக்கப்புறம் முன் பக்கமாக இப்படி வந்து இப்படி திருப்பிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உடம்பு வந்து திருப்பிக்கிங்க, பாடியை வந்து சைட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சைடு, அதாவது இடது பக்கம் சைடு சுற்று சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது கீழே போட்டுடுறோம். நல்லா பாருங்கள் பொறுமையாக, இந்த கை இந்த முனை வரும்போது இப்படி வந்து இப்படி கொண்டுன்னு வந்துடும், திருப்பி மேலே போய் அப்படியே கீழே வந்து இந்த பக்கம். நல்லா பாருங்கள், சைடு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த முனை போகுது, பேக் சைடில் போகுது, இந்த கீழ் முனை போகுது, இந்த முனை என்ன பண்ணுது அப்படியே வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். நல்லா பாருங்கள், இப்படி சுற்றுறோம், அப்படியே கீழே போகுது, பின் பக்கம் இந்த பக்கம் வந்து முடி பக்கம் வந்து பண்ணுறோம். இந்த பக்கம் நம்ம திருப்பும்போது பாடி இப்படி திருப்பிங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அழகாக இது ஒரு அழகாக நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கலாம். ஒன்று ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணி வேகத்தை எடுத்துக்கலாம். எந்த சுற்று சுற்ற ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு பொறுமையாக கற்றுக்குங்க. இது சுற்றும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஷோல்டர் இந்த மூட்டு வந்து நமக்கு கொஞ்சம் குடையிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீட்டி விட்டு செய்யலாம், ஃப்ரீ பண்ணி செய்கிறது அப்படி சொல்லுவோம் நம்ம. பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு இப்படி எடுத்துக்குது, நீட்டி கையை பாருங்கள், நல்லா கையை நீட்டுற பாருங்க, இப்படி நீட்டி இப்படி போட்டுங்க, இப்படி போட்டுங்க, ஃப்ரீ பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போக போக வேகத்தை எடுத்துக்க வேண்டியது. சரிங்களா, பொறுமையாக பாடி திருப்பி, ஏன்னா ஃபஸ்ட்டு பக்கம் நம்ம செய்யும்போது அடி வாங்கக்கூடாது இல்லையா, பொறுமையாக. அதனால் இப்படி சரிங்களா, இது வந்து நம்ம வலது கையால், அடுத்த பக்கம் இடது கையால் செஞ்சு பார்க்குறோம். எல்லாம் அதே மாதிரி நடுப்பகுதியில் பிடிச்சிக்கிறோம், அதே கீழ்ப்பக்க சுற்று சைடு சுற்றுலே சுற்றுறோம், பகலில் கொண்டு வரும். பொறுமையாக பாருங்கள், மேல் பக்கமாக போட்டு சுற்றுறோம், அப்புறம் பகலில் கொண்டு வரும், அப்புறமா ஸ்பீடு ஏற்றுறோம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லிப்போல, அந்த மூட்டு வலிக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, கையை வந்து தாராளமாக விடுறோம், ஃப்ரீ பண்ணி விடுறதுனால தாராளமாக விடுறோம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் போக போக நீங்கள் கிட்டே இப்படி பண்ணிக்கலாம், பாடி திருப்பி அழகாக. சரிங்களா, இது வந்து பகல் சுற்று, பகல் சுற்று, இதை வந்து நம்ம பகல் சுற்றே வச்சுக்கலாம். சரிங்களா, இதில் நம்ம கண்டினியூ செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செய்ய முடியும். இதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு ஸ்டெப்பு நம்ம அது கூட சேர்த்து தான் அது செய்ய முடியும் வரும் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன், இப்படி போடுறேன், சைடு சுற்று போட்டு இப்படி இந்த பக்கம் பகல் வரும். புரியுதுங்களா, இது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் பின் பக்கமாக அப்படி சுற்றுறோம், அதுக்கப்புறம் பகல் போட்டு, ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து இதை பொறுமையாக கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நாங்கள் நம்பி அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கோம். மிக்க நன்றி.